அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கும்ப ராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம். முதலில் நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சதய நட்சத்திரம் கும்ப ராசியில் 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. சதய நட்சத்திரம் ராகுபகவானுடைய நட்சத்திரம். ராகுபகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு: திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு காற்று ராசி. ராகுபகவான் காற்று. உணர்வுகள், மனதளவில் சந்தோஷம், துக்கம், பயம், வெறுப்பு, அதாவது மனதளவில் ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படுத்தக்கூடியது இந்த ராகு. கண்ணுக்கு தெரியாததான் காற்று. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் ராகு. சோபகிருது வருடம், தச்சாயின காலம், மார்கழி மாதம் 16வது நாள், கிருஷ்ணாபட்சம், பஞ்சமி திதியும், மக நட்சத்திரமும், சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் கன்னியா லக்னத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு, மேஷ ராசியில் குரு, மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன் புதன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய். இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகள். வருட கிரகங்கள் சனி ராகு கேது பயிற்சிகள் கிடையாது. குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் கோச்சார கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. உங்கள் சக்திக்கு மீறி எதையும் சுமக்காதீர்கள். ஜென்ம ராசியில் சனி, குடும்பத்தில் ராகு, குழப்பங்கள் வந்து உங்களை தேடி நாடி ஓடி வந்துவிடும். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. கும்ப ராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எத்தனையோ. வயதிற்கு தகுந்தாற்போல் சனி பகவானாகப்பட்டவர் அனுபவங்களை கொடுக்கப் போகிறார். இந்த 2024 சதய நட்சத்திர அன்பர்களுக்கு மன உறுதி வேண்டும், பிடிவாதம் வேண்டாம். எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாலும் பிடிவாதத்தை விட்டுருங்க. அடக்கம், அமைதி, பொறுமை வேண்டும். ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம ராசி அதிபதியாக இருந்தாலும் சனி பகவான் என்றாலே நீதிக்காரகன். 12 ராசி அன்பர்களுக்குமே சனி பகவான் வந்து தன்னுடைய முன்ஜென்ம கருமா பலனை கொடுக்கக்கூடியவர். முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடியவர் சனி. மங்குச்சனி, பொங்குச்சனி, மரணச்சனி என்று ஒரு மனிதனுக்கு 3 சுற்று 7.5 நாட்டு சனி பிடிக்கும். தற்போது வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் சுற்று 7.5 நாட்டு சனியை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 2வது சுற்று ஜென்ம சனியை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 3வது சுற்று ஜென்ம சனியை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல அனுபவங்களை பெறப்போகிறீர்கள். பெரும்பாலும் முதல் சுற்று 7.5 நாட்டு சனியை சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு 20 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்கள். இதுவரை வந்து வீட்டிலேயே அப்பாவுடைய அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள் வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். வெளியிடம் சென்று ஒரு 4 இடம் சுற்றி பார்த்து தெரியாத நபர்களிடம் பழகி தெரியாத நபர்களை நண்பர்களாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இளைஞர்களுக்கு ஏற்படும். ஒரு 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள், திருமணம் ஆனவர்கள், இவர்கள் வந்து கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வராமல், பிரச்சனை வராமல், பிரிவினை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஜென்ம சனியில் முதல்ல கையை வைப்பது தன்னுடைய குடும்பத்தை. அதனால் வந்து குடும்பம் பிரிவில்லாமல் பார்த்துங்க. குடும்ப பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு மன கஷ்டம் அதிகமாக வந்துவிடும். 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், எனக்கு தான் எல்லாமே தெரியும், நானே கற்றுவிட்டேன் என்று ரொம்ப பிடிவாதமாக இருக்காதீங்க. குடும்ப நபர்களை அழுத்தம் கொடுக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளிடம் சற்று கவனமாக இருங்க. நீங்கள் வந்து தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன், திருத்துறேன் அப்படின்னு அதிக உரிமை எடுத்து கொண்டீர்கள் என்றால் அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை வரும். சதய நட்சத்திர அதிபதி ராகு 2ஆம் வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பணப்பிரச்சனை இந்த வருடம் இல்லை. பண தேவைகள் வந்து சதய நட்சத்திர அன்பர்களுக்கு பூர்த்தியாகும்.
குடும்பத்தில் குழப்பம் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து முழு கவனம் செலுத்த வேண்டும். அப்போ தான் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். இளைஞர்கள் வந்து பெற்றோர்களை பயமுறுத்தக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை பயமுறுத்தக்கூடாது. திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவியை பயமுறுத்தக்கூடாது. மனைவி கணவனை பயமுறுத்தக்கூடாது. இரண்டாம் வீட்டிலே கருநாக பாம்பு சஞ்சாரம் செய்யும் பொழுது பயமுறுத்த சொல்லும். உங்களை பார்த்து குடும்ப நபர்கள் பயந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கும்பராசி என்பவர்கள் இரண்டாம் வீட்டிலே பாம்பு சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் பேச்சில் கவனம் தேவை. எதையும் யோசித்து பேசுங்க. பட்டுன்னு வெடுக்குன்னு மூன்றாம் தரப்பட்ட நபரிடம் பேசுகிற மாதிரி குடும்ப நபரிடம் பேசாதீங்க. எதையும் யோசித்து பேசுவது, கனிவாக பேசுவது, அன்பாக பேசுவது சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பு. தினம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி முதல் 4 மாத காலம் மூன்றாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். முயற்சியால் தன லாபம். முதல் 4 மாத காலம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில் லாபங்கள் வரும். இளைய சகோதர சகோதரிகள் மூலம் ஆதரவு ஒற்றுமை உண்டு. அதன் பிறகு சித்திரை மாதம் 18 தேதிக்கு பிறகு குருபகான் வந்து 4 வீட்டிற்கு செல்வார். 4 வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுக வேதனையை கொடுக்கும். மனநிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நிறையா சிந்திப்பீர்கள், குழப்பங்களை ஏற்படுத்தும். சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் சொந்த பந்த உறவுகளால் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும். 11 வீட்டிலே சூரியன் செவ்வாய் கூட்டணி. 2024 வருடம் உடன் பிறந்தவர்களிடம் சதய நட்சத்திர அன்பர்கள் கனிவாக இருந்தால் உடன் பிறந்தவர்களுடைய ஒற்றுமை உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையாக இருந்தால் 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனியின் பாதிப்பிலிருந்து நீங்கள் கடந்து விடலாம். 8 இடம் அஷ்டமத்தில் கேது. 8 வீட்டில் கேது புவான் சஞ்சாரம் செய்வது எவனோ செய்வன வச்சிட்டான். என் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் வருது, ஒரு திருப்தி இல்லாத மனநிலையை தருது அப்படின்னு நீங்கள் வந்து செய்வன மாய மந்திரங்களை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். குலதெய்வம் கோயிலுக்கு செல்லுங்க. குலதெய்வ அருள் இருந்துச்சுன்னா ஜென்ம சனியிலிருந்து விடுபடலாம். அஷ்டமத்திலே அமரக்கூடிய கேது உங்களுக்கு அவஸ்தைகளை கொடுக்காது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை. நீங்களே வந்து உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். பொறுமை 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 பொறுமைன்னு இரவு நேர பயணங்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாததாக தான் இருக்கும். இரவு நேர பயணங்கள் செய்யும் பொழுது மிக மிக கவனம். உடல் ஆரோக்கியத்தில் சதய நட்சத்திர அன்பர்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா கும்பராசியில் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கக்கூடியது சதயம். சதய நட்சத்திரத்தை தான் 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஒரு அவஸ்தைப்படுத்தும். தொழிற்ஸ்தானமான 10 வீட்டில் புதன் சுக்கரன் கூட்டணி. தந்தை தொழில் பின்பற்றக்கூடியவர்கள், தந்தையுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சதய நட்சத்திர அன்பர்களுக்கு, பெரும்பாலும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், பூஞ்செடி வைத்து பூ பறித்து கொண்டிருப்பவர்கள், பூ வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டு வந்து சமாளித்து கொள்ளலாம். உபய வருமானம், ஆடு மாடு கால்நடை கோழி மற்ற உயிரினங்களை பராமரிக்கும் பொழுது ஜென்மசனியின் பாதிப்புகள் குறையும். ஆடு 4 ஆடு 2 மாடு ஒரு 10 கோழி இப்படியே வாங்கிவிட்டு மற்ற உயிரினங்களை பராமரிக்கும் பொழுது சனியால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் குறையும். 2024 வருடம் பெரும்பாலும் கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய சக்திக்கு மீறி எதையும் செய்யாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை மிக மிக அவசியம். எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாதீர்கள். பொறுமை 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 என்று உங்களை நீங்களே பொறுமையாக்கி கொள்ளுங்கள். இந்த 2024 வருடம் கோச்சார கிரகங்கள் சாதகமில்லாமல் இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தி நடக்கிறதென்றால் நீங்கள் வந்து மிக கவனமாக தான் செல்லணும். சந்திர புத்திக்கும் 7.5 நாட்டு சனிக்கும் கடும் பகை. நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சந்திர புத்தி நடந்துச்சுன்னா பெரும் பாதக பலனை கொடுத்து விடும். பெரும்பாலும் 2024 வருடம் பிற்பாதி. ஒரு 4 மாதத்திற்கு பிறகு புதிய வீடு கட்டலாம். முடிஞ்ச வரைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்த்து விடுங்க. தொழிலுக்காக வருமானத்திற்காக வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்கலாம், அதற்குண்டான வாய்ப்புண்டு. புதிய வீடு கட்டலாம். 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும்போது
வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு 2024 வருடம் வரும். மற்றபடி நீங்கள் பொறுமையாக போனாலே 2024 வருடம் நிம்மதியாக கடந்து விடலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் படனை அழைத்தீங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.